ஹாய் இல்லை காய்ஸ் நான் உங்களுக்கு இப்போ உள் ஃபைட்டே பேசுகிறேன் சென்னை நீங்கள் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான கண்டென்ட் தான் பா அப்படி என்னடா கண்டென்ட் கேட்டிங்கன்னா ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி 29 ஆஃபர் வேறு லெவலில் வரைக்கும் இது பற்றி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஒரு அக்கௌண்ட்டும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு அக்கௌண்ட்டுக்கும் நீங்களும் இந்த ட்ரிக் இந்த நான் சொல்ல போகிற 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தாராளமாக 29 ஆஃபர் வர வைக்கலான்னுபா. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு ஒன்று யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காம இருக்காதீங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனுக்கும் அதை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் டான்டானு வரும். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இதை பற்றி 3 வீடியோ கிட்டே போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் இந்த வீடியோ பாருங்கள், எது வந்தாலும் ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிப்ஸை தான் பார்க்க போகிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டியோ மேட்ச் ஆடுங்க நண்பா, சோலோ ஸ்குவாடு கிளாஸ் ஸ்குவாடை விட நீங்கள் டியோ மேட்ச் ஆடுங்க. அதுவும் டியோ மேட்ச் எந்த மேட்ச் ஆடுங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேங்கட் மேட்ச் ஆடுங்க. ஸோ டியோ ரேங்கட் மேட்ச் ஆடினீங்கன்னா அதிக ஒரு 70% உங்களுக்கு ஆஃபர் வருது, அதுவும் 29 ஆஃபர் வருது நண்பா. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோ ஸ்குவாடு அதெல்லாம் ஓல்டு மாடல் இருக்குது. ஓல்டு சோலோ காலையில் ரேங்கட் மேட்ச் போங்க, ஸ்குவாட் மேட்ச் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கட் போங்க காலையில், அதெல்லாம் பழைய அப்டேட் இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டுக்கு வந்து டியோ மேட்ச் ஆனால் தான் கிடைச்சது, அதிகமாக உங்களுக்கு ஆஃபர் வருது. ஸோ அதனால் யார் யாரெல்லாம் காலில் 29 ஆஃபர் வரணுன்றீங்களோ, ஸோ நீங்களாம் தயவு செஞ்சு டியோ மேட்ச் ஆடுங்க. அதுவும் எப்போ ப்ரோ ஆடணும்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏஞ்சி, நீங்கள் காலையில் ஏஞ்சி நடி ப்ரோ 5 மணிக்கு அதெல்லாம் தேவையில்ல நண்பா. நீங்கள் எப்படி இருந்தாலும் காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஃபோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கேமில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக லாகின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா கேமில், அப்போ போய்ட்டு அந்த மேட்ச் ஆடணும் நண்பா. எல்லாம் ஆடி முடிச்சுட்டு கிளாஸ் கார்டு ரூம் மேட்ச் எல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு அவர் சொன்னார் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம் டியோ மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரே இடமும் வராது. காலையில் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் ஆடிங்க பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டாக ஒரு மேட்ச். ஸோ அந்த மேட்ச் தான் நான் சொல்கிற மேட்ச் ஆடுங்க, உங்களுக்கு தாராளமாக வந்துடும். அதாவது என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா இந்த டியோ மேட்ச் தான். ஸோ டியோ மேட்ச் ரேங்கட் மேட்ச் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற யாரா கூட்டின்னு போங்க. ஸோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கம்மியான லெவலில் அதுமாரி இருக்கிறவங்க கூட கூட்டின்னு போங்க, பரவாயில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாட் ஒரு நூப் ஐடியாக்கு உங்கள் ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போயிங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு 29 ஆஃபர் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக பர்சன்டேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ அதனால் டியோ மேட்ச். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன மாரி தான். ஸோ நீங்கள் காலையில் டியோ மேட்ச் ஆடுங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டியோ மேட்ச் ஆடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அலை டி சீக்கிரம் செத்துற மாதிரி பார்த்துக்கூடாது. ஒரு அலை ஒரு 20 கீழே ஒரு 15 20 அலை 20 கீழே அப்போ நீங்கள் செத்தாக கூட ஒன்றும் இல்லை. எடுத்தோடனே டியோ மேட்ச் போயிட்டு எடுத்தவொடனே அடி வாங்கி செத்துட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, ஆஃபர் வராது நண்பா. அப்படி வரும் தெரிஞ்சு ஆஃபர் வரும், ஆனால் 29 ஆஃபர் வராது. 90 ரூபா 180 ரூபா 190 ரூபா அப்படி 280 ரூபா அப்படி தான் அங்கே ஆஃபர் வரும். ஸோ எப்படியாவது ஒரு 20 அலைக்கு கீழே இருக்கிற மாதிரி அப்புறமேட்டு கூட நீங்கள் செத்துட்டா ஒன்றும் இல்லை. ஸோ 20 அலைக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுமாரி சர்வே பண்ணி கொஞ்சம் ஆடுங்க. அதுக்கு சர்வேனா அட்டை சர்வே அடிக்காதீங்க, கொஞ்சம் கில் அடிங்க நண்பா, அப்போ தான் நம்மளுக்கு ஆஃபர் வரும். ஸோ கொஞ்சமாச்சு கில் அடிக்க பாருங்க. ஸோ கில் அடிச்சுட்டு எப்படியாவது ஒரு 20 அலைக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ இதுதான் ரெக்கட் பாயிண்ட்டு. ஸோ கைஸ் 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகமாக ஃபுல் மேப் ஆட பாருங்கள். அதாவது ரேங்க்டு இல்லை கிளாஸுக்கு ஃபுல் மேப் ஆட பாருங்கள். ஸோ மற்றபடி இந்த கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு ரூம் மேட்ச்லாம் சுத்தம், நீங்கள் ரூம் மேட்ச்லாம் ஜாலிக்கு ஆடுவீங்க. பட் ரூம் மேட்ச்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னைக்கினா நீங்கள் ரூம் மேட்ச் ஆடி வெளியில் வரும்போது உங்களுக்கு 29 ஆஃபர் 10 ஆஃபர் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. ரூம் மேட்ச் ஆனால் உங்களுக்குலாம் வராது, ஏன்னா அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் ரூம் மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு எந்த இதுவும் வராது, 29 ஆஃபர்லாம் எதுவும் வராது. அப்படி வந்தால் ரேரு தான். மற்றபடி உங்களுக்கு அதிகமாக எதில் இந்த ஆஃபர்லாம் வரும், எந்த மேட்ச் ஆடி முடிச்சுட்டு உங்களுக்கு வெளியே வரும்போது ஆஃபர் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபுல் மேப் தான், அதாவது ரேங்க்டு. ஸோ ரேங்க்டு மேட்ச் ஆடுங்க. ஸோ டியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக காலையில் விளாடும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் விளாட போகிறீங்கன்னா ஸோ ரேங்க்டு மேட்ச் ஃபுல் மேட்ச் விளாடி பாருங்கள். சோலோவில் ஸ்குவாட் உங்களுக்கு உங்கள் இஷ்டம். ஸோ ரேங்க்டு மேட்ச் ஃபுல் மேப் விளையாடுங்க, கன்ஃபார்மாக 29 ஆஃபர் வரும். ஸோ இதெல்லாம் நீ சொல்கிறடா, உனக்கு எப்படா தெரியும் இந்த விஷயம்லாம் கேட்டீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம ஃப்ரெண்டுங்க இதுமாரி தான் விளையாடிருக்காங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்துருக்கு, நானும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு 90 ஆஃபர் தான் வந்தது. அவனுங்கிட்ட கேட்டது 90 ஆஃபர் தான் வந்தது கேட்டால், வெயிட் பண்ணுறா ஃபஸ்ட்டு அப்படி தாண்டா வரும், 90 ஆஃபர் வந்துட்டு அது முடிஞ்சிட்ட பிறகு அடுத்த நாள் திருப்பி 29 ஆஃபர் அதே இது வந்துடும்டா அவனுக்கு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க, அக்கௌண்ட் உள்ளே போயிட்டு இதை பாருங்கள், எனக்கும் 90 ஆஃபர், 3 டைமண்ட்டு 3 கணிக்கு ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே வராது. ஸோ இதை பண்ணாமல் நான் விட்டுட்டேன்னா, ஸோ இந்த ஆஃபர் முடிச்சு அடுத்த ஆஃபர் வந்து எனக்கு திருப்பி 29 ஆஃபர் தான் வரும். ஸோ வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக கம்யூனிட்டி டேப்பில் இந்த ப்ரூஃப் போட்டு விட்டுறேன் நண்பா. ஸோ அவ்வளோ கைஸ் இந்த வீடியோஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா, அப்போ தான் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ஆலில் போட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ யாருக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வேறு விடைபெறுவதுன்னா உங்களுக்கு போய் போயிட்டு. See you.